அந்த ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் ஆரம்பிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோவில் இருக்க ஃபுல் டீடைல்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க பாதுகாப்புத்துறை கொடுக்க தரமான அரசாங்க வேலையை பற்றி நம்ம வேலைலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதிக குறைஞ்சபட்சம் 10வது படிச்சிருந்தாலே போதும், 10வது 12வது ஐடிஐ அண்ட் டிப்ளமோ அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களுக்கான வேலை. முன்னணுத்தில் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. சம்பளம் 2500 ரூபா, 25 to 69, இதெல்லாம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. காலி பணியிடங்கள் 953க்கு மேலே இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வேலை, என்ன மாதிரி வேலை, எப்படி விண்ணப்பிக்கலான்றதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போடுறோம். ஸோ மறக்காமல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா சில பேர் புரியலன்னு சொல்லி பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, அதனால தான் கேட்டேன். இதில் வந்து அதிகபட்ச வயது வரும்போது 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அப்புறம் 22 வயசு, அந்த மாதிரி ஒரு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கிளர்க்கு அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஜாப் அந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி 953 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேகன்சிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்டிங் எல்லாமே மாறுபடும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அவங்க வீடியோ பார்த்துடலாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 5 பேஜஸ் இருக்குது, 5 பக்கம் இருக்குது. இது நீங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட வெப்சைட் இருக்குது, www.employmentnews.gov.in. அந்த வெப்சைட்டில் கூட போனீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான நேம்லேயும் அவங்களுக்கான வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மத்திய வேலைவாய்ப்பு, ஸோ அதனால் ஸ்டேட் வைஸாக நம்ம போட்டிருக்காங்க. இல்லை நம்ம தேட வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடுன்றது மட்டும்தான். ஸோ தமிழ்நாடு எதில் ஸ்டார்ட் ஆகும், டியில் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா, இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேஸ்ட் வைஸாக என்னென்ன ஜாப் இருக்குன்றதை கிளியர் கட்டாக போட்டிருக்காங்க. அவன் என்ன ஜாப்பு, என்ன எத்தனை எந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றன்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேகன்சிக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது, 25. ஸோ ஜென்ரல் வேகன்சின்றது எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடியது. அதுமாதிரி இடபிள்யூஎஸ்சினா வறுமை கோட்டு கீழே இருக்காங்களே அந்த கேஸ்ட் வைஸ் போடுறது. ஓபிசினா உங்களுக்கு தெரியும், பிசி எம்பிசி இதெல்லாம் ஓபிசியில் வரும். எஸ்சி எஸ்டிசி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேகன்சி தனித்தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட் எக்ஸ்பிளனேஷனும் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ கொஞ்சம் ஸ்லோ மோஷன் தான் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ட்ரேட் பிரிட்ஜ் அண்ட் ரோடு இது வேகன்சி இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்னா அதில் கீழே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, 18 to 23. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் பொறுமையாக படித்து உங்களுக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கோ அதை பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நான் அதை டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோ போக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரேடு கிளர்க் இருக்குது, அப்புறம் ட்ரேடு ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு, ட்ரேடு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் அண்ட் சிங்கிளர், அப்புறம் ட்ரேடு லிமிடெட் ஃபேன். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணினாலே போகுது, இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிப்பேர்மேன் மிஷின், இதுக்கு வந்து நீங்கள் 10th or 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து 18 to 23 இருக்கணும். அதேமாதிரி வெஹிக்கிள் மிஷின்ஸ் வந்து ஓன்லி ஃபார் மென்ஸு, இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ ஃபீல்டு அந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடுது. அப்புறம் என்ன அப்ஸ்ட்ராஸ்ட் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐடிஐ முடித்தவங்களில் எந்த ஃபீல்டு அதிகமாக இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு பற்றி கேட்டிருக்காங்க. 10வது முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்புறம் பிளம்மர், ஸோ ஐடிஐ பிளம்மிங் முடிச்சிருக்கணும். ஏஜ் அதே தான், 10th கம்ப்ளீட் பண்ணிக்கணும், 18 to 23. அப்புறம் தான் எக்ஸ்ரே அசிஸ்டன்ட் அப்படின்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் எக்ஸ்ரே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 10th to 12th பயோமேக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸ்ரே அசிஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இதை அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டு 18 to 23 தான். அப்புறம் வெர்டிகல் ஃபில்டர் அசிஸ்டன்ட், அதுக்கும் ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாப், இதுக்கு ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி. அப்புறம் ஏஜ் லிமிட் அதேனா 18 to 25. அப்புறம் ரைஃபில்ட் உமன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th பாஸ் பண்ணினாலே போதும் ரெக்கார்டிங் போர்டில். அப்புறம் ட்ரேடு பேப்பரி, அதுக்கும் அதே தான். அப்புறம் மாஸ்டர் செப்பு, இந்த மாதிரி ஃபுட்டு விஸுக்கும் அதே சம்திங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், ஹவு டு அப்ளை திஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்ளிகேஷன் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி எல்லாம் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் இருக்குது எல்லாமே. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சஃபர் ஆகுது, அது மீன் இந்த ப்ரிட்ஜ் அண்ட் ரெகர் போஸ்ட்டுக்கு மட்டும் 200, மற்றபடி எல்லா ஜாபுக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ் தான். ஸோ எல்லா ஆன்லைன் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி தான். கேர்ள்ஸுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ, அதாவது பெண்களுக்கு மட்டும் இலவசம், அனைத்தும் இலவசம். அதப்புறம் ஆண்களில் அந்த எஸ்சி எஸ்டி கேஸ்டிங் மட்டும் கட்டணம் கிடையாது, ஃப்ரீ.
அப்புறம் எக்ஸ் ஆர்மி அந்த விதவை மறுமணம் அந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கும் ஃப்ரீ, அது எல்லாமே கிளியர்னு கேட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சி கேப்சரில் நோ ஃபீஸ் சார்ஜிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கும், ஸோ சொன்ன மாதிரி பிரிஜன் பாலுக்கு 200, அப்புறம் மற்ற எக்ஸாம் ஃபீஸ்க்கு 100 இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ என்னடா சொல்கிற ஃபிசிக்கல் டெஸ்ட்டானா, ஆமாம், ஒவ்வொரு ஜாபுங்க ஏற்ற மாதிரி செப்பரேட்டான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஜாப் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஜாபுக்கு தேவையான ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் செஸ்ட்டு, அப்புறம் ஏஜ் மிஸ்ட்டு, அப்புறம் ரன்னிங், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள், 100% எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வைஸாக தனித்தனியாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹைட் வந்து 165 இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 155, இந்த மாதிரி தனித்தனியாகவே இருக்குது. ஸோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் முடித்ததுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் இருக்கும், அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்து தான் நம்மையும். அதே மாதிரி அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஜாப் கேரண்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 953 வேகன்சி ஃபுல்லாகிட்டால் கூட மற்ற அந்த இது ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மற்றபடி தேவைப்படும் போது அதை எடுத்துக்கிறேன்னு கூட ஒரு ரூமர் இருக்குது, அது எந்தளவுக்கு உண்மை தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம் ஃபீஸ் ஜஸ்ட் 100 ருபீஸ்னால எல்லாருமே ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ரன்னிங் டெஸ்ட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா மேல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 0.5 கிலோமீட்டர் ரன்னிங்கு 24 மினிட்ஸ்லேயும், ஃபீமேல் பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் குவாலிஃபை 8.30 மினிட்ஸ்லேயும் ரன் பண்ணி கிடக்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த டீட்டெயிலாக மேலே போட்டிருக்காங்க. பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி சர்டிஃபிகேட் டெஸ்ட்டில் வந்து என்சிசி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அது ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்கில் டெஸ்டிங் இருக்குது, ஒவ்வொரு டெஸ்டிங்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே பிடிஎஃப்ஐ டாப் டு பாட்டம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நம்ம போடலாம். ஸோ நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு வீடியோ உண்மையாக போய் அதை எப்படி ஈஸியாக எல்லோரும் அப்ளை பண்ணுறதெல்லாம் போடுறோம், ஆனால் நீங்கள் லைக்கோ கமெண்டோ சப்ஸ்கிரைபோ பண்ண மாட்டேங்க, முறைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்சவரைக்கும் உங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது, அப்போ தான் நிறையா மாதிரி வீடியோஸ் போடணும். நண்பா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் நண்பா, மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ குறிப்பாக அந்த பெல்லைக்கன் ஆரம்பிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னு. ஏன் இப்படி தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் மோஸ்ட்லி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் போகிறோம், ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியாக தான் போகுது. இத்தனைக்கும் மற்றவங்க போடுறதுக்கப்புறம்லாம் எனக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப் வருது அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்பேன், இல்லை எல்லாருனாலும் யூஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்கில் விசாரிச்சு பார்ப்பேன் நண்பா, அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட ஆரம்பிப்பேன். ஸோ எல்லாம் உங்களுக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் மட்டும் போட்டால் போதுமா, இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸோட வேகன்சிஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனி ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க கேம்பஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் போடலாம் அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஜாப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வரும், அது இப்போ ரெகுலராக வரணும் அப்படின்னா கரெக்ட் டைமிங் சொல்ல முடியாது, ஏன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க எப்போ நம்ம போடணும் அப்படின்ற கிடையாது. ஸோ முடிஞ்சவரைக்கும் பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பெரிய பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தர யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, பட் அது என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சின்ன ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், அந்த பற்றின ஒரு ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இதை எப்படி அப்ளை பண்ணணும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரம் வரும் நண்பா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.